நமக்கு ஒத்து வரலைங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை போட்டுட்டா, மாநில அரசினுடைய சட்டம் அதுக்கு முரண்பாடாக இருந்தா என்ன பண்ணுறது? நமக்கு நீட் வேண்டாம், நமக்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம், ஆனால் ஒன்றிய அரசு சொல்லுது எல்லா மாநிலத்துக்கும் இது வேணும். அப்போ ஒரு மாநிலத்துக்கு இது வேணான்னு சொல்கிற உரிமை இருக்கா இல்லையா? இதுக்கு கோர்ட் என்ன வியாக்கியானம் சொல்லுது? இப்படி ரெண்டு முரண்பாடு வந்தால் ஒன்றிய அரசு சட்டம் தான் செல்லும். ஏன்னா அவர் பெரிய அண்ணன், நீங்களாம் அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் சட்டத்தை திருத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வந்தது, ஆனால் யாரும் அதை காது கொடுத்து கேட்கல. இதுதான் இந்த ஜாதிக்கு பாதுகாப்பு அப்படின்னா நம்மளை கேட்குறாங்கல்ல, ஜாதி சர்டிஃபிகேட் ஏன் சார் கேட்குறீங்க? ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் ஜாதி ஒழிஞ்சு போயிருமா? நம்ம யாருக்கும் சர்டிஃபிகேட்டே கிடையாதுங்க, நமக்கு ஜாதி இல்லாமல் போயிருதான். ஜாதி சர்டிஃபிகேட்டே வாங்காத கிராமத்தில் ஜாதி இருக்கா இல்லையா? சுடுகாட்டில் ஜாதி இருக்கா இல்லையா? தண்ணி குடிக்கிற குளத்தில் கிணத்துல ஜாதி இருந்ததா இல்லையா? யார் எந்த தெருவில் குடியிருக்கணுங்கிறதுல ஜாதி இருந்ததா இல்லையா? இதெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா இருந்தது. எங்கே இருந்தது? சமூக பழக்கமாக இருந்தது, மனுஸ்மிருதி சட்டமாக இருந்தது. அதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னா, ரொம்ப வியப்பான ஒன்று, சில வாய்ப்புகள் வந்து பெரியார் தொண்டர்களுக்கு தான் எளிதாக கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு காலையில் ஐசிஎஃப் பள்ளிகளில் கான்ஸ்டியூஷனல் டே, அதுலேயும் வந்து நாங்கள் தான் பேசுகிறோம். இன்றைக்கி மாலையில் இங்கே நாங்கள் நடத்துகிறது அரசியல் சட்ட எரிப்பு நாள் போராட்டம், அதில் நடந்த நிகழ்ச்சி. நீங்கள் வந்து இது ரெண்டுக்குமான முரண்பாடு என்ன? அதுதான் நம்ம வரலாறு, இதுதான் நம்ம வரலாறு. ஐயா அவர்கள் எவ்வளவு நுட்பமாக இந்த நிகழ்ச்சியை போடும்போது அரசியல் சட்ட எரிப்பு அது கொண்டாட்டோன்னு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அரசியல் சட்டத்தையே நம்ம தான் பாதுகாக்கிறோம். இன்னைக்கு அரசியல் சட்டத்தை நாட்டை ஆளும் கொடிய காவி பயங்கரவாதிகளிடம் இருந்து இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற அந்த பணியையும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் தான், ஐயா அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் நம்ம இந்த அரசியல் சட்டத்தை கொளுத்தினோம், அது எதுக்காக நடந்தது, இது வேணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து பிஜேபி மாத்திரேன்னு சொல்கிற அரசியல் சட்டத்தை நாம் காப்பாற்றுறேன்னு சொல்கிறோமே, அப்போ தந்தை பெரியார் எதற்காக இந்த அரசியல் சட்டத்தின் பகுதிகளை கொளுத்தினார் அப்படிங்கிறது தான் வரலாறு. திராவிடர் கழகம் என்பதே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாற்று பாடத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு இயக்கம். அந்த மாதிரி 1957 இந்த போராட்டம் நடக்குது. 57 தான் திடீர்னு வந்ததா? இல்லை, 1950 இது தொடங்கிவிட்டது. 1950 எப்பொழுது அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதே இந்த அரசியல் சட்டம் நமக்கு உதவாது, இது பார்ப்பனர்களுக்கு தான் உதவும், இது பார்ப்பன பனியாவுக்கு சேவை செய்கிற ஒரு சட்டமாக இருக்கும் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார். இன்னும் சொன்னால் 1950 தான் அதை அறிவித்தாரா அப்படின்னா, இல்லை, 1946 இந்த அரசியல் சாசன வரைவு குழு நியமிக்கப்படுது. அரசியல் சாசன வரைவு குழுவை தேர்ந்தெடுக்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பவே தந்தை பெரியார் சொல்லுகிறார், இனிமே இவங்க எழுத போகிறது அரசியல் சட்டமாக இருக்காது, இன்னொரு மனுஸ்மிருதியாக தான் இருக்க போகுது அப்படின்னு. அப்போ காலத்துக்கு முந்தைய சிந்தனையாளராக தந்தை பெரியார் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ ஏன் ஐயா அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த வரைவு குழுக்கள்லாம் போடப்பட்டு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இந்த அரசியல் சாசன வரைவு குழு வேலை செய்து, ஆனால் அந்த குழுவில் 4 பார்ப்பனர்கள், 4, ஒரே ஒருவர் இஸ்லாமியர்,
தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் இருவரும் என்ன எந்த அளவுக்கு அந்த உரிமைகளை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர்களால் செய்ய முடிந்தது. இதை வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும்போது பல பேருக்கு, ஆ அது என்ன நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டத்தையா குறை சொல்கிறீங்க? இப்போ கூட அப்படி விவரம் இல்லாமல் கேட்குறவங்க இருக்காங்க இப்போ கூட. ஆனால் தந்தை பெரியார் சொன்ன குறைகள் எந்த தனிப்பட்ட காரணத்துக்காகவும் சொல்லப்பட்டவை அல்ல. அந்த கேள்வியை நீங்கள் இப்போ கேட்டாலும் அதில் இருக்கிற நியாயம் என்ன அப்படின்னு தெரியும். ஐயா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நாட்டில் எத்தனை பிரிவு மக்கள் வாழ்கிறாங்க? ஒரு அரசியல் சட்டத்தை எழுதும்போது அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணுமா இல்லையா? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவில் இருக்கிறார். ஒரே ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். நான்கு பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். இந்த பெரிய எண்ணிக்கையிலான பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. அவர்கள் இஸ்லாமியரும் இல்லாமல் தான் அதை எழுத பார்த்தாங்க. ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாட்டினால் ஒரு இஸ்லாமியர் சேர்க்கப்பட்டார். அப்போ ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு ஒரு ஆளே இல்லாமல் நீங்கள் சட்டம் பண்ணுறீங்களே அப்படின்னு அப்போவே தந்தை பெரியார் அவர்கள் அந்த கேள்விகளை முன்வைத்தார். ஆனால் அதே கருத்து என்ன ஆச்சரியம்னா, அதற்கு பிறகு மூன்றாண்டுகள் கழித்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் அதே கருத்தை தான் சொன்னார். பல பேர் வந்து அவரை விட பெரிய அறிவாளிகளாக தங்களை கருதி கொண்டு, ஓ நீங்கள் அம்பேத்கர் சட்டத்தை குறை சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன பதில் என்னன்னா, அவர்களுக்கு ஒரு இராமாயணம் தேவைப்பட்டது, ஒரு வால்மீகி கிடைத்தார். ஒரு மகாபாரதம் தேவைப்பட்டது, ஒரு வியாசர் கிடைத்தார். ஒரு அரசியல் சட்டம் தேவைப்பட்டது, நான் கிடைத்தேன் அப்படின்னு சொன்னார். எப்பொழுதுமே தந்தை பெரியாருடைய கருத்து சொல்லப்படுற காலத்தில் கொஞ்சம் கசக்கும். ஏன்னா அது புரியாது. என்னங்க எல்லாரும் சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லும்போது நம்ம வந்து துக்க நாள்னு சொல்கிறோமே. எல்லாம் கொண்டாடுறாங்க, மிட்டாய் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி அதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அந்த தோழர்களுக்கு, பெரியாரின் தொண்டர்களுக்கு எப்படி ஒரு மன உறுதி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கே தீபாவளி கொண்டாடினா எல்லா வீட்லேயும் பட்டாசு வெடிக்குதேப்பா, ஏன் நம்ம வீட்டில் வெடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குற குழந்தைங்க இருக்காங்க. ஒரு நாடே சுதந்திரத்தை கொண்டாடும் போது இது சுதந்திர நாள் அல்ல, துக்க நாள். இது வந்து சுதந்திரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் என்பது ஆங்கிலேயரிடம் இருந்து பார்ப்பனர்களுக்கு மேடோவர் செய்யப்பட்டிருக்கிறது. இனிமே நாம் வந்து பார்ப்பன பணியாக்களின் அடிமைகள் அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்குறவங்களுக்கு அது கடினமாக தான் இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் அது என்னன்னு தெரியும். அப்படி தந்தை பெரியார் சொன்ன அந்த கருத்தின் உண்மை தன்மையை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிந்தார். அப்புறம் அவர் சட்டத்தை அந்த சட்ட அமைச்சர் பொறுப்பையே ராஜினாமா செய்தார். அப்படி அப்போ அரசியல் சட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, முக்கியமான நான்கு பிரிவுகள், ஆர்டிக்கிள் 13, 25, 29, 368, இந்த நாலு பிரிவும் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும், நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஐயா அவர்கள் விளக்கமாக நமக்கு உரையாற்றுவார்கள். ஏற்கனவே இந்த நாட்டில் பின்பற்றப்பட்டு வருகிற பழக்க வழக்கங்கள், பண்பாடு அப்படிங்கிற பெயரில் அப்படியே இருக்கலாம், மத சட்டங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவுகள் பாதுகாக்குது. ஐயா என்ன கேட்டார்னா, இத்தனை ஆயிரம் ஆண்டாக இந்த ஜாதியால் நாங்கள் அவமானப்பட்டோம், ஒரு நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு, விடுதலை பெற்ற நாடு, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், ஜாதியை ஒழித்து விட்டோம், இந்தியாவில் இனி எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பாட்டெல்லாம் பாடினீங்கல்ல,
அப்படி நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம். அப்படின்னு ஒரு சட்டம் வரணும். ஜாதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே இருக்கிற பழக்கங்கள் பண்பாடுங்கிற பெயரில் அதை வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாது, அவை தொடரலாம் அப்படின்னு அரசியல் சாசனத்திலேயே கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிற பிரச்சனை வந்தால் கூட அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்னா அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்லுது, ஆர்டிக்கிள் 29 என்ன சொல்லுது, இதுபடி அதை பாதுகாக்கலாமா கூடாதா. இப்போ வரைக்கும் கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டு இன்றைய முதல்வர் அவர்கள் அதற்கு அரசாணை பிறப்பித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்ட பிறகும் சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை வச்சுக்கிட்டு எப்படி விசாரிக்குது, அது எந்த அடிப்படையில் அப்படின்னா ஆகமங்கள் இருந்தால் அதுபடியே நடக்கலாம். ஏன் நடக்கலாம், அதுக்கு அரசியல் சாசனத்தில் பாதுகாப்பு இருக்குது. அப்போ சிதம்பரத்தில் ஒரு தீட்சிதர் உட்கார்ந்து கன்னத்தில் கூட அரையலாம், ஏன், அவருக்கு அதுக்கு உரிமை இருக்குது, ஏன்னா அவர் அந்த ஜாதி. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரசியல் சாசனத்தில் இருக்குதே, அதை மாற்றுங்க அப்படின்னா அதை எப்படி திருத்த முடியும். இப்போ நாங்கள் இதை ஏற்றுக்கல, இந்த பிரிவுக்கு நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்ய முடியுமா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் அதை செய்ய முடியுமா, முடியாது. அதை பார்லிமெண்ட்டில் தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டில் எப்படி பண்ணணும், 2/3 பெரும்பான்மை இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ நமக்கு அது என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது, நமக்கு ஒத்து வரலைங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை போட்டுட்டா, மாநில அரசினுடைய சட்டம் அதுக்கு முரண்பாடாக இருந்தால் என்ன பண்ணுறது, நமக்கு நீட் வேண்டாம், நமக்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம், ஆனால் ஒன்றிய அரசு சொல்லுது எல்லா மாநிலத்துக்கும் இது வேணும். அப்போ ஒரு மாநிலத்துக்கு இது வேணான்னு சொல்கிற உரிமை இருக்கா இல்லையா, இதுக்கு கோர்ட் என்ன வியாக்கியானம் சொல்லுது, இப்படி ரெண்டு முரண்பாடு வந்தால் ஒன்றிய அரசு சட்டம் தான் செல்லும். ஏன்னா அவர் பெரிய அண்ணன், நீங்களாம் அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் சட்டத்தை திருத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வந்தது, ஆனால் யாரும் அதை காது கொடுத்து கேட்கல. இதுதான் இந்த ஜாதிக்கு பாதுகாப்பு அப்படின்னா நம்மளை கேட்குறாங்கல்ல, ஜாதி சர்டிஃபிகேட் ஏன் சார் கேட்குறீங்க, ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் ஜாதி ஒழிஞ்சு போயிடுமா, நம்ம யாருக்கும் சர்டிஃபிகேட்டே கிடையாதுங்க, நமக்கு ஜாதி இல்லாமல் போயிருதா, ஜாதி சர்டிஃபிகேட்டே வாங்காத கிராமத்தில் ஜாதி இருக்கா இல்லையா, சுடுகாட்டில் ஜாதி இருக்கா இல்லையா, தண்ணி குடிக்கிற குளத்தில் கிணத்துல ஜாதி இருந்ததா இல்லையா, யார் எந்த தெருவில் குடியிருக்கணுங்கிறதுல ஜாதி இருந்ததா இல்லையா, இதெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா இருந்தது. எங்கே இருந்தது, சமூக பழக்கமாக இருந்தது, மனுஸ்மிருதி சட்டமாக இருந்தது. அதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. இதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது, இதுதான் தந்தை பெரியார் கேட்டார். அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எதிர்க்கிறோம், கூட்டம் போட்டாச்சு, பிரச்சாரம் பண்ணியாச்சு, மாநாடு போட்டாச்சு, போராட்டங்கள் நடத்தியாச்சு, கடைசியாக அரசியல் சட்டத்தை எரிப்போம் அப்படின்னு ஐயா நாள் குறித்தார் தஞ்சை மாநாட்டில். நாள் அது 26/11/1957. எவ்வளோ வேணால் தண்டனை வரலாம் அப்படின்னார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்குது, அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னது அரசியல் சட்டத்தை எரிப்பாரா, இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு மாநிலத்திலையும் இப்படி ஒரு போராட்டம் நடக்கலையே, அப்போ முதலமைச்சருக்கெல்லாம் பயமாக தானே இருக்கும், எல்லோரும் காங்கிரஸ்காரங்க தானே, அவங்களுக்கு அச்சமாக இருக்குது, என்னையா இப்படி ஒரு போராட்டம் நடத்துகிறாரே, இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் உங்களை கடுமையாக தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சால் தண்டிச்சுக்க அப்படின்னு ஐயா சொல்கிறார். அப்போ தான் இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தேடி பார்த்தா, இப்படி ஒரு அஃபென்ஸே வந்து ஐபிசியில் கிடையாது, இப்படி ஒரு குற்றம் வந்து சட்டத்திலேயே கிடையாது,
யாராவது அரசியல் சட்டத்தை எரிக்கிற ஒருத்தர் வருவார்னு நினைச்சு ஒரு சட்டத்தில் போட முடியுமா? கிடையாது. கண்ணதாசன் சொன்னார், நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகெட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார்னு. அப்போதான் தந்தை பெரியார் சொன்ன பிறகு பார்த்து முழிச்சுக்கிட்டாங்க, என்னங்க இதை தண்டிக்க ஒரு சட்டமே இல்லையே அப்படின்னு. அவசர அவசரமாக ஒரு சட்டம் தமிழ்நாட்டு சட்டசபையில் போடப்படுது. என்னென்ன? 10 ஆண்டு கடுங்காவல்னு சொல்கிறாங்க. முதல்ல இதை போட்டால் பெரியார் பயந்துருவாரா அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அது யாருடைய குரல்? பேரறிஞர் அண்ணா அவர்களின் குரல். அப்போ அண்ணா அவர்கள் சொல்கிறார், அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டுருக்குது, விலகி தான் இருக்காங்க. அப்போது பெரியாரை கைது பண்ணுறதுக்கு தானே இப்படி ஒரு சட்டம் அப்படின்னு தைரியமாக அவங்க கொண்டு வரும்போது எல்லா தலைவர்களும் அதை ஒத்துக்கிறாங்க. அதை எதிர்த்து பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், காமராஜர் நினைத்தால் தந்தை பெரியாரிடம் நேராக பேசலாம், நயந்து கேட்கலாம், அவர் வந்து கொள்கையில் உறுதியாக இருந்தால் கூட, பிடிவாதக்காரராக இருந்தால் கூட தாட்சண்யம் பார்ப்பார். காமராஜர் போய் நேராக கேட்டால் தாட்சண்யம் பார்ப்பார். அண்ணா சொல்லுகிறார், ஆனால் நீங்களோ அவரை சட்டம் போட்டு 10 ஆண்டு கடுங்காவல் என்று காட்டி அவரை பயமுறுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். நான் பெரியாரை நன்கு அறிந்தவன், உங்கள் அனைவரையும் விட அவரை அருகிலிருந்து பார்த்தவன். பெரியாருடைய இயல்பு எனக்கு தெரியும். பெரியார் ஒரு குழந்தையை போல மகிழ்ந்து சிரித்து நான் பார்த்திருக்கிறேன். சில துயரங்களை தாங்க முடியாமல் கலங்கி அழுது கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் அவர் பயந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். பெரியாருக்கு தெரியாதது எது? அச்சம். பயப்பட மாட்டார், நீங்கள் இப்படி ஒரு சட்டம் போட்டிங்கன்னா அவர் இன்னும் வேகமாக செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை, எது? அரசியல் சட்டத்தை எரித்தால் அப்படின்னு. அரசியல் சட்டத்தை மட்டுமல்ல, தேசிய சின்னங்கள் இதுக்கெல்லாம் அவமானம் வந்தால் 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்போ ஐயா ஒரு அறிக்கை எழுதுகிறாரு, இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டால் பயந்து விடுவோம் என்று அவர்கள் நினைத்தார்களா? தோழர்களே, 3 ஆண்டானாலும் சரி 10 ஆண்டானாலும் சரி அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் என்பவர்கள் முன்வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி முன்வந்த தோழர்கள் தான் எத்தனை பேர்? 10,000 பேர். 10,000 பேர். அந்த 10,000 பேரில் 7,000 பேரை விட்டுட்டு 3,000 பேரை கைது செய்கிறார்கள். அந்த 3,000 பேர் சிறைச்சாலையிலே பட்ட துன்பம், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இன்றைய தலைமுறைக்கு, இனி வரும் தலைமுறைக்கு தெரியாத இந்த வரலாறுகளை மீண்டும் சொல்வதற்குத்தான் ஆசிரியர் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். சிறைச்சாலையில் அவங்க பட்ட துன்பம், ஒரு புது மணமகன் திருமணம் பண்ணி புதிதாக வந்த ஒருவர் திருச்சியில் இருக்கவரே, அவர் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டார். அவங்க மனைவி வந்து பார்க்குறாங்க, 2-3 முறை வந்து பார்த்துட்டு நீங்கள் மன்னிப்பு கடிதமாவது எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு வார்த்தையை தான் சொல்லலை. அப்போது ஏன், நான் என்ன சவர்கர் பரம்பரைன்னு நினச்சியா அப்படின்னு கேட்கல. அப்போது அதை பற்றிய செய்திகள் என்ன வந்தது தெரியுமா? அவர் வெளியே வர மறுத்துட்டார், 1 ஆண்டு காலம் அவர் சிறைச்சாலையில் இருக்கார், அவரை பார்க்காமல் வீட்டில் இருந்து அந்த மனைவி மன வருத்தம் உளைச்சலுக்கு ஆளாகி மனநலம் பாதிக்கப்பட்டார். அப்படி அவர் வெளியே வந்து பரவாயில்ல இது நாட்டுக்காக நான் செய்த பணி அப்படின்னு அந்த மனைவியுடனேயே அவர் வாழ்நாளை கழித்தார்னெல்லாம் படிக்கிறோம். இன்னும் எத்தனையோ செய்திகள் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். 18 பேர் வந்து சிறைச்சாலையில் இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம்தான் இந்த போராட்டத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, இது எதுக்காகனா அரசியல் சட்டத்தை எரிக்கணுங்கிறது அல்ல நம்முடைய நோக்கம், ஜாதியை ஒழிக்கிறது தான் அந்த போராட்டத்தின் நோக்கம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இந்த பிரிவை எதிர்ப்பது தான் அதனுடைய நோக்கம். அப்படியாக அந்த போராட்டம் நடந்து அந்த தியாகிகளுடைய அந்த தியாகம்தான், அவர்கள் செய்த அந்த
அவர் ஈடு சொல்ல முடியாத அந்த உழைப்பு அர்ப்பணிப்பு அதுதான் இன்றைக்கு நமக்கு தகுதியை கொடுத்திருக்கிறது. நம்மை படிக்க வைத்து நாமெல்லாம் இன்றைக்கி பெரிய இடத்துல பல பேர் இருக்கிறாங்க உலகம் பூரானா, அதற்கான அடிப்படை அந்த தியாகிகளுடைய வாழ்க்கை. அதே போல் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இந்த 26/11 இன்னொரு வகையில் இன்னொரு சட்ட எரிப்பு நடந்தது. அதை நடத்தியவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அது என்னென்னா 9,000 ரூபாய் வருமான வரம்பானை. ஏன்னா இப்போ இடபிள்யூஎஸ் வந்துருச்சு, அரிய வகை ஏழைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதம் 65,000 தான் சம்பளம், 5 ஏக்கர் தான் நிலம், 1,000 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க வீடு, அவ்வளோதான். ஏன்னா அவங்களாம் வந்து அரிய வகை ஏழைகள், அதனால் அவங்களுக்கு வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு இல்லையா. இதை அவங்க முதல்ல முயற்சி செய்து பார்த்த இடம் தமிழ்நாடு. அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்த ஒரு பெரிய கருவி யார் அப்படின்னா அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை வச்சு தான், ஏன்னா அவர் வந்து ஏழைகள் அப்படின்னாலே இறக்கப்பட்டுருவார். சார் ஏழைக்கெல்லாம் கொடுக்கலாம் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அந்த ஜிஓவை போட வச்சுட்டாங்க. அந்த அரசாணை 9,000 ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் அவர் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு போட்ட அந்த வருமான வரம்பு ஆணை, அதை எதிர்த்து அன்றைக்கு ஆசிரியர் ஐயா அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை கொடுத்தார். இதை நீங்கள் பின்வாங்கணும், இல்லைன்னா நாங்கள் அந்த அரசாணையை எரிப்போம் அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் பிடிவாதக்காரர், நீங்கள் எதிர்த்தால் அவர் மேலும் அதை உறுதியாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க, பார்க்குறோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதே போல் அந்த வருமான வரம்பு ஆணை, அந்த சட்டம் 1979 நவம்பர் 26 எரிக்கப்பட்டது. சென்னையில் அண்ணா சாலையில் எல்ஐசி கட்டடத்துக்கு அருகில் அத்தனை நூற்றுக்கணக்கான தோழர்கள் கூடியிருக்க கையில் தீப்பந்தத்தோடு ஆசிரியர் அவர்கள் தான் அதை கொளுத்தினார்கள். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பின்வாங்கலை, பார்த்துக்கலாம் அப்படின்றார். பார்த்தா ஜனவரி மாதம் எம்பி தேர்தல், எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்கிறதே அவர் தோற்றதே கிடையாது அப்படிம்பாங்க. அப்படி தோல்வியே காணாத எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி படுதோல்வி அடைவதை கண்டார். 39 நாடாளுமன்ற தொகுதியில் 2 சீட்டு தான் அவங்க ஜெயிக்க முடிந்தது, 37 இடம் தோல்வியடைய ஆசிரியர் அவர்கள் தான் காரணமாக இருந்தார். எம்ஜிஆரை தோற்கடித்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தோற்கடிக்கிறதுனா என்ன, அதனுடைய பலன் என்னங்கிறது அடுத்த ஜனவரி மாதம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். ஏன் நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார் ஆசிரியர் ஐயா அவர்கள். அவருக்கு ஒரு விளக்கமாக ஒரு பாடத்தை நடத்தினார். அது முடிஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சார்னா அந்த வருமான வரம்பானை போட்ட அந்த ஜிஓவை ரத்து செய்துவிட்டு அதுவரையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31% இருந்த இடஒதுக்கீட்டை 50% மாற்றி காட்டினார். நண்பர்களே, உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில், உறவினர்கள் வீட்டில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் படித்த ஒவ்வொருத்தரும் ஆசிரியருக்கு தான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி அரசு பணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படி இன்னொரு சட்ட எரிப்பையும் கண்ட இந்த 26/11 என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் நம்முடைய அந்த போராளிகளுக்கு, நமக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். திராவிடர் கழகம் நடத்துகிற ஒவ்வொரு போராட்டமும் சுயநலத்திற்கானது அல்ல, இந்த இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கானது அல்ல, இந்த இனத்துக்கானது, தமிழ் மக்களுக்கானது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்கானது என்பதை புரிந்து இந்த போராட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், திராவிடர் கழகத்துக்கு துணையாக இருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.